திருப்பலி முன்னுரை. இற இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்றைய ஞாயிறு திருவழிப்பாட்டு பொதுக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டாடுகிறது. இந்நாளில் நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய பங்கில் தூய அருளானந்தரின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இத்திருவிழாவின் திருப்பலியை தலைமையேற்றி நிறைவேற்றி இறையாசிரை நிறைவாக பெற்றுத்தர வருகை புரிந்திருக்கும் பேரொழு தந்தை ஜேம்ஸ் அடிகளார் அவர்களை அருளானந்தர் பகுதி அன்பியங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஒருவர் தாம் நோயிலிருந்து குணமடைவது என்பது அவருடைய உள்மனதில் தோன்றும் நம்பிக்கையில் ஆரம்பமாகிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. துன்பங்களின் சுமை தாங்க முடியாமல் தனிமையில் புலம்பிய யோபு இறுதியில் இறைவனிடம் சரணடைந்தார். அவருடைய வேதனைகள் சுகமாய் மாறியது. கடந்த 4 வாரங்களாக குணமளித்த இயேசுவை பற்றி நற்செய்தியில் கேட்டு வந்த நாம் இன்றும் அவரை குணமளிக்கும் வல்லவராக காண்கின்றோம். ஆம், இயேசு வெறும் வார்த்தைகளால் மட்டும் நற்செய்தியை பறைசாற்றவில்லை, மாறாக தம் நற்செயல்களாலும் வாழ்வாலும் அதை அறிவித்தார். அவரை போலவே தான் தூய அருளானந்தரும் தமது இறையரசு பணியில் இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் ஒன்றிணைந்து தம் வாழ்வாலும் வார்த்தையாலும் போதித்து நற்செய்தியின் மறைசாட்சியானார் தூய அருளானந்தர். நாமெல்லாம் பெருமை பெறும் விதமாக தூய அருளானந்தர் நம்முடைய பங்கில் 3 நாட்கள் தங்கி இறைப்பணியாற்றியுள்ளார். ஆகவே தூய அருளானந்தரின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாமும் நடமாடும் நற்செய்திகளாக மாற இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இறைவனின் ஆசிரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று அருளானந்தர் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருளானந்தர் நம்முடைய பங்கையும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திருப்படியில் இறைவனிடம் வர வேண்டுவோம். இறை வரங்களை பெற தடையாக இருக்கிற ஆண்டவருக்கு எதிராகவும் அடுத்தவருக்கு எதிராகவும் செய்த குற்றங்களை நினைத்து மனவருந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாமையும் அனைவரையும் சகோதர சகோதரையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே.
விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழுவேன். யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1-4 அதை தொடர்ந்து 6-7. யோபு கூறுவது, விண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே. அவர்களின் நாட்கள் கூலி ஆட்களின் நாட்களை போன்றவைதாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள் எனக்கு வாய்ந்தனர். இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும் பொழுதும் எப்பொழுது எழலாம் என்பேன். இரவோ நீடிக்கும், விடியும் வரை புரண்டு உழுவேன். என் நாட்கள் தரியின் ஓடு கட்டையிலிருந்து விரைந்தோடுகின்றனர். அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றனர். என் உயிர் வெறுங்காற்றா என்பதை நினைவு கூறுவீர். என் கண்கள் மீண்டும் நம்பிக்கையை காணா. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Yesuve undan vaadaya, vaalve valam perume, naalume andha paadaiyil, kaalgal nadandhidum.
செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமணத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 9 திருவசனங்கள் 16-19 மற்றும் 22-23 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தி அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை.
இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன் வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன் எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உங்களோடு இருப்பாராக தூய மார்க்கு எழுதிய நற்செய்திகள் அறிந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு தொகுப்பு ஒன்று இறை வார்த்தைகள் 29 39 மடைய அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்கு சென்றார்கள் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊருக்கும் போவோம் வாருங்கள் அங்கு நான் நற்செய்தியை பரிசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் கலிலியா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களின் நற்செய்தியை பரிசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு
இயேசு கிறிஸ்துவுக்கு மிக பிரியமான அன்பு இறை மக்களே, என் பாசத்துக்குரிய அன்பு தம்பி உங்கள் பங்குந்தந்தை ஃபாதர் எட்வர்ட் அவர்களே, இந்த தோட்டப்பாளையம் புனித அருளானந்தர் பகுதியை சார்ந்த அன்பிய குடும்பங்களே, ஆரோக்கிய அன்னை பங்கினுடைய அன்பு குடும்பங்களே, உங்கள் எல்லோரையும் இந்த கடன் திருப்பலியிலும் நமது தோட்டப்பாளையம் பாதுகாவலர் புனித அருளானந்தர் பெருவிழாவில் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் நம் மண்ணில் ரத்தம் சிந்தி இயேசுவுக்கு சான்று பகர்ந்து இன்றும் மண் சிவந்து சாட்சியாக நற்செய்தியினுடைய சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருளானந்தருடைய கால் பதித்த நம் மண் இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது. நம் எல்லோருக்கும் இந்த புனிதர் விண்ணகத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதில் ஐயமில்லை. எனவே உங்கள் எல்லோருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். கடவுளை எழுப்பி கடவுளை மகிமைப்படுத்துவோம் ஒருவருக்கொருவர். முன்னர் தம்பி வாசித்து போல தான் எனக்கு தெரியுது, அருளானந்தர் இங்கே வந்து ரெண்டு நாள் நம்ம ஊரில் பங்கில் தங்கியிருக்கிறாரு அந்த காலத்தில் அப்படின்னு கேட்கும்போது புது செய்தியாக இருந்தது. அதில் இன்னும் சிறப்பு செய்தி, அவருடைய வரலாற்றில் நாங்கள் இளங்குருமலத்தில் படிக்கும் பொழுது அவர் வந்து அத்திப்பட்டு அந்த பகுதியிலிருந்து அப்படியே வந்திருக்கிறாரு. பெருமணம், நம்மளுடைய பங்கு தந்தை ஊர் பெருமணம் வந்திருக்கிறாரு. அங்கேருந்து போலூர் சைடு வந்திருக்கிறாரு, எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்திருக்கிறாரு, போலூர் பக்கத்தில் மருத்துவம்பாடி. அப்போ தான் யோசித்தேன் நான், பெருமணத்தில் காலெடுத்து வச்ச அந்த அருளானந்தர் ஓல்ட் டவரில் காலெடுத்து வச்சுருக்கிறாரு. அங்கே பிறந்த பிள்ளை இங்கே நமது மண்ணில் வந்து பங்கு சமையலாக இருப்பது எல்லாம் எப்படி நற்செய்தி அறிவிப்பாளர்களுடைய மலரடிகள் எங்கெங்கெல்லாம் அங்கே படுகிறது பாருங்கள் இல்லையா. அது உண்மையிலேயே அதை நினைக்கும் பொழுது இந்த நற்செய்தி பணி அவர் விட்டு சென்ற பணி. அவர் இறந்தது வந்து 1693. அவர் நடந்து வந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கும் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் நடந்து வந்த பாதை, அவர் நடந்து வந்த கிராமங்கள், அவர் சந்தித்த மக்கள், அந்த தலைமுறை இன்றைக்கும் அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு நாங்கள் எல்லாம் ஒரு சாட்சிகள். அப்போ இந்த நற்செய்தியினுடைய அறிவிப்பு தோய்ந்து போகவில்லை, நின்று போகவில்லை. கடவுளுக்கு சான்று பகிர்கின்ற பணி நின்று போகவில்லை. உங்களால், உங்கள் குடும்பங்களால், நம் குடும்பங்களால் இன்றைக்கும் அறிவிப்பு கொண்டிருக்கிறதே. பெருமணத்தில் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் என்ன, மருத்துவமனையில் பிறந்த பிள்ளையாக இருந்தால் என்ன, ஓல்டவுனில் பிறந்த பிள்ளையாக இருந்தால் என்ன, இவர்கள் இந்த மண்ணிலிருந்து உருவாகி அந்த நற்செய்தி பணியை தொடர்ந்து அந்த மண்ணிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் கடவுள் இன்றைக்கு இந்த இடத்தில் செயலாற்றுகிறார். கடவுளுடைய மெய்யான பிரசன்னம் நம் மத்தியிலே செயலாற்றுகிறது. இயேசுவினுடைய நற்செய்தி நம் குடும்பங்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி இது. ப்ரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏனென்றால் 1693 அவர் தன்னுடைய ரத்தம் சிந்தி ஓரியூரிலே அவர் மரித்தார். அந்த ரத்தம் இன்றைக்கு வித்தாக இன்றைக்கு நம் குடும்பங்களின் வாயிலாக, நம் தலைமுறையின் வாயிலாக நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருளானந்தர் பெருவிழாவில் இந்த காலகட்ட சூழ்நிலையில் நற்செய்திக்கு சான்று பகர்கின்ற குடும்பங்கள், மக்கள் உருவாக வேண்டும். நற்செய்திக்கு சான்று பகர்கின்ற, நற்செய்தியை வாழ்ந்து சான்று பகர்கின்ற குடும்பங்கள், மக்கள் இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்படி பல புனிதர்கள் கொண்டு வந்த அந்த நற்செய்தி, அவர்களுடைய சாட்சிய வாழ்வு இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்வில் தொடரப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
வாருங்கள் வேறு ஊருக்கு செல்வோம் அங்கும் சென்று நற்செய்தியை நாம் அறிவிப்போம் என்று சொல்வது இந்த நற்செய்தி பணி விசாலமாக்கப்பட வேண்டும் பல நிலைகளில் இது பறைசாற்றப்பட வேண்டும் பல நிலைகளில் இருக்கின்ற குடும்பங்களும் சரி மக்களும் சரி இதை பரவலாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது எனவே இன்றைக்கு இந்த பெருவிழாவில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு உள்ளமும் ஒவ்வொரு கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களும் இன்றைக்கு நான் எந்த விதத்தில் இந்த நற்செய்திக்கு சான்று பகர்கின்றேன் நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன் என்று முதற்கு நாம் சிந்திக்க வேண்டும் புனித அருளானந்தர் இப்போ உலகிலே 46 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் இருபத்தி மூன்று வயதிலே அவர் ஒருவேளை குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கலாம் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் மீது ஈர்க்கப்பட்டு அவருடைய பணியால் ஈர்க்கப்பட்டு அவர் இந்த இயேசு சபையிலே சேர்ந்து மறைபோதகராக வேண்டும் என்று ஆவல் குடும்ப சூழ்நிலை பின்னணி எல்லாம் இளம் வயதில் தந்தையை இழப்பது அந்த குடும்பத்தில் இளைய மகனாக இவர் இருந்தது சின்ன பிள்ளை அப்படி என்றால் தந்தை இறக்கும் பொழுதெல்லாம் இவர் சிறு குழந்தை சிறு வயதில் தந்தையை இழந்த நிலை தாயின் அரவணைப்பில் மட்டும் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த பிள்ளைக்கு நோய் வருகிறது தாய் ஜெபிக்கிறார் என்ன என் பிள்ளைக்கு நற்சுகம் வந்தால் சுகம் பெற்றால் இயேசு சபை குருக்கள் போடுறாங்களா அந்த ட்ரெஸ்ஸு ரெண்டு வருஷம் என் பிள்ளைக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க இப்பொழுது நாமெல்லாம் நேர்ச்சிக்கிறோம் என்ன செய்கிறோம் புடவை வாங்கி கொடுக்குறோம் மாதாவுக்கு அல்லது மடிப்பீச்சை எடுக்கிறேன் அல்லது காணிக்க கொடுக்குறேன் கோழி விடுறேன் ஆடு விடுறேன் அப்படின்னு நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் நாமும் இப்போ காணிக்க செலுத்துகிறோம் அன்றைக்கு அந்த மாதிரி வேண்டியது என் பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு இந்த இந்த நல்லா ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை போடுற ட்ரெஸ்ஸு பேண்ட் ஷர்ட்டோ அல்லது வேறு கோட் ஷூட்டோ இல்லாமல் இயேசு சபை குருக்கள் போடுற அங்கி மாதிரி 2 வருஷத்துக்கு நான் போடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி வேண்டிக்கினு அந்த பிள்ளைக்காக இப்படி வேண்டி குணமடைஞ்ச உடனே 2 வருஷம் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுச்சான் அந்த தாய் இதுதான் அவருடைய வாழ்விலே அழைத்தலுக்கு உந்தி தள்ளியிருக்கிறது அழைத்தலுக்கு உந்தி தள்ளியிருக்கிறது தன் மகனை இயேசுவினுடைய சீடராக அதுவும் அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்தியாவில் மறைத்தூது பணி செய்த விதம் அதெல்லாம் அகில உலகமும் அவருடைய அவர் பிறந்த போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் இவெல்லாம் பிரபலமாக இருந்த உடனே இந்த பிஞ்சு நெஞ்சத்தில் இந்த விதையை விதைத்து அவர் குருவாக மாறுகிறார் வேத போதகராக நம் மண்ணிற்கு வருகிறார் மரம நாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த பக்கம் புதுக்கோட்டை மதுரை அந்த சைடுகளில் அவர் பணியாற்றுகிறார் சரி என்ன நேர்ந்தது என்ன நேர்ந்தது அவருக்கு நற்செய்தியை பணி அறிவித்து கொண்டு வந்தவர் இந்த மண்ணுக்கேற்றார் போல தன்னுடைய வாழ்வையும் உடையையும் பாவனையும் எல்லாவற்றையும் இந்த நாட்டிற்கு தகுந்தா போல காவி உடையை உடுத்துவதும் அவர் தாடி வளர்ப்பதும் அவர் செருப்பு இல்லாமல் நடந்ததும் இந்த காலத்தில் இந்த சமூக சமய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொண்டு நற்செய்தியை அறிவித்து வந்தவருக்கு என்ன நேர்ந்தது சமுதாயத்தில் நிலவும் தீமையை குடும்பத்தில் நிலவும் தீமையை அவர் எதிர்த்தார் எதிர்த்தார் அது வேண்டாம் என்று சொன்னார் வாழ்க்கை கோட்பாடுகளை வாழ்க்கை நெறிமுறைகளை அவர் ஓங்கி ஒழித்தார் என்ன வாழ்க்கை நெறிமுறை என்ன வாழ்க்கை நெறிமுறை ஒருவன் 5 மனைவி வைத்திருக்கிறான் இது சரியல்ல என்று சொல்லுகிறார் அவ்வளவுதான் அவன் அருளானந்தரிடம் வந்து
நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், என் நோயை உங்களால் நீக்க முடியும் என்று கேட்டபொழுது அவர் என்ன செய்கிறார், தான் கூட சென்று அவரை ஜெபிக்கவோ குணப்படுத்தவோ செல்லவில்லை, தன்னுடைய உபதேசியரை அனுப்புகிறார். அனுப்பும்பொழுது சொல்லி அனுப்புகிறார், உன் நோய் நீங்க வேண்டுமா, முதல் மனைவியை தவிர மற்ற நான்கு மனைவியும் அனுப்பிவிடு, நோய் நீங்கும் என்று சொன்னார். வாழ்க்கை நெறிமுறையை, கிறிஸ்துவ கோட்பாடுகளை, வாழ்க்கை நெறிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். இது இவர் மட்டும் சொல்லவில்லை, ஸ்நானக அருளப்பர் திருமுழுக்கு யோவான் யோரோதிடம் சொன்னால், நீ உன் சகோதர மனையை வைத்திருக்கலாகாது. என்ன நடந்தது? தலை துண்டிக்கப்பட்டது. இவர் என்ன சொன்னார், நீ உன் நான்கு ஒரு முதல் மனையை வைத்து மற்ற நான்கு மனையை நீ அனுப்பிவிடு, நல்லதல்ல, நீ நோய் நீங்குவாய். வாழ்க்கை கோட்பாடு, நெறிமுறைகள், கிறிஸ்துவ நெறிமுறைகள் கோட்பாடு என்ன ஆனது? அங்கே எப்படி ஸ்நானகாரப்புடைய வாழ்வில் ஏரோதை வந்து டான்ஸ் ஆடி அவரை மகிழ்வித்ததற்காக என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஸ்நானகாப்புடைய தலை வேண்டும் என்று சொன்னது போல, தடியே தேவர் என்பவருடைய அவர்தான் இந்த அருளானந்தருக்கு மிக குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரசங்கம் வைக்கக்கூடாது, குணப்படுத்தக்கூடாது, நோய்கள் நீக்கக்கூடாது, கிராமத்தில் போகக்கூடாது என்று இந்த தடியே தேவர் ரொம்ப முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார். அந்த ஆள் உடம்பு சரியில்லாமல் இருந்த ஆளுனுடைய ஐந்தாவது மனைவி யார்னா, எவன் முட்டுக்கட்டை போட்டானோ அவருடைய தங்கச்சி பொண்ணாது. யார் சாமியாருக்கு குறைச்சல் கொடுத்தானோ அந்த ஆளுனுடைய தங்கச்சி மனைவி தான் அஞ்சாவது மனைவி அந்த ஆளுக்கு. அவ போய் சொல்லிக்கிறார், கோபம் வந்துச்சு, ஓரியூரில் குத்தி கொலை பண்ணிட்டார் தடியத்தேவர். ஒரு நற்செய்தியாளர் கிறிஸ்துவ நெறிமுறைகளை ஓங்கி ஒழித்ததனுடைய விளைவு மரணம். அஞ்சவில்லை. இயேசு ஆண்டவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அது நடந்தது, ஸ்நானகாரப்படி வாழ்வில் நடந்தது, அதே தான் இவருடைய வாழ்வில் நடந்திருக்கிறது. எங்கே போனது நமது நம்பிக்கை வாழ்வின் யதார்த்தம்? நம்பிக்கை வாழ்வினுடைய உண்மைத்தன்மை எங்கே போனது? நாம் நெறிமுறைகளை சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்ட நெறிமுறைகள் எங்கே போனது? இங்கே ஒரு மாபெரும் ஒரு புனிதருடைய வாழ்வு பறிக்கப்பட்டது, நற்செய்தியாளருடைய பறிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு வாசகங்கள் முழுவதும், இரண்டாம் வாசகம் சரி, நற்செய்தி வாசகம் சரி, நற்செய்தி அறிவிப்பினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுகிறது. நற்செய்தி வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வு, நற்செய்தியை மையப்படுத்த வாழ்வு சுகமான வாழ்வு, நற்செய்தியை மையப்படுத்தி வாழ்கின்றவர்களுக்கு நோயற்ற வாழ்வு. 1600களில் வாழ்ந்த அந்த சாமியாரிடம் வந்து ஜபித்தவர்களுக்கு, உன் நோய் நீங்க வேண்டுமா, நெறியோடு நட, பாவமின்றி நட, பாவமின்றி வாழ். ஒருவேளை பாவம் நோய்க்கு வித்திடுகிறதோ, ஒருவேளை பாவம் நோய்க்கு வித்திடுகிறதோ, நற்செய்தியை கடைபிடிப்பவர்கள், இயேசுவருடைய மதிப்பீடுகளின்படி வாழ்பவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். பாவம் நோயை வருவிக்கிறது. அதனால்தான் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நோய் நீங்கி நலமாக, இனிமேல் பாவம் செய்யாதே, இனிமேல் பாவம் செய்யாது. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நான் முதலில் சொன்னது போல, நற்செய்தியை மையப்படுத்திய வாழ்வு நோய் நீங்கி நலமான மகிழ்ச்சியான வாழ்வை பெறுகிறோம். இந்த உலகத்தில் நற்செய்தி பெருகுகிறது, தடைபடவில்லை. யாரெல்லாம் இந்த நற்செய்தியை நாம் வாழ்வாக்குகின்றோமோ, நம்மளுடைய அன்றாட வாழ்வில் திருச்சபை சொல்லுகின்ற கோட்பாடின்படி, திருச்சபை பணியாளர்கள் சொல்லுகின்ற நெறிமுறைகளின்படி, வழிகாட்டின்படி நாம் வாழும் பொழுது நோய் நீங்கி நலம் பெறுகிறோம், நற்செய்தி பரவுகிறது. நற்செய்திக்கு சான்று பகிறோம் என்பதற்கு அதுதான் சான்று, அதுதான் சாட்சி. எனவே அன்புக்குரிய இறை மக்களே, நம்மளுடைய புனிதருடைய வாழ்வில்
இந்த நற்செய்திக்கு சான்று பகர்ந்து நாம் உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இந்த நற்செய்திக்கு தொடர்ந்து சாட்சிய வாழ்வு வாழ்வதுதான் நம்மளுடைய அழைப்பு. அதில் ஒன்று, இந்த நற்செய்தியை நாம் கண்டுகொள்ள வேண்டியது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், இயேசு ஆண்டவர் சீமோன் பேதுருடைய மாமியாருடைய வீட்டிற்கு சென்று அவரை குணப்படுத்திய நிகழ்வு. பாருங்கள், ஒரு நற்செய்தியாளர் நோயினால் வருந்துகின்ற ஒருவரை சந்தித்து குணம் கொடுக்க போகிறார், அவர்கள் வீட்டிற்கு செல்கிறார். சான்று வாழ்வு என்ன? நோயினால் அவதியுறுகின்ற நமது அயலாரை சென்று பார்ப்பது, விசாரிப்பது சாட்சி வாழ்வு அல்லவா? நற்செய்தி பணி அல்லவா? எங்கு பார்த்தாலும் அவர் தொழுகை கூடங்களில் ஜெபித்து கொண்டிருந்த, போதித்து வந்திருந்த அந்த இயேசு ஆண்டவர் செயலில் காண்பிக்கிறார். நற்செய்தி எப்படி தொடங்குகிறது? தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து பாருங்க, இயேசு ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூட்டத்தில் வந்து போதித்து விட்டு வெளியே வந்து செயல்முறையில் காண்பிக்கிறார்கள். என்ன செயல்முறை? நற்செய்தி வாழ்பவர்கள், நற்செய்தி அறிவிப்பவர்களுடைய செயல்முறை என்ன? அடுத்தவர் மீது அக்கறை, நோயினால் இருப்பவர்களை கவனிப்பது, அவர்களை சந்திப்பது, விசாரிப்பது செயலில் காட்டப்படுகிறது. வருகிறார், வந்து நின்று அவர் கையை பிடித்து குணப்படுத்துகிறார். நின்று, பக்கத்தில் நின்று கையை பிடிக்கிறார். இதுதான் நற்செய்தி சான்று வாழ்வு. எவ்வளோ பேர் நம்ம அதை செய்கிறோம், எவ்வளோ பேர் அதை செய்கிறோம்? உடல் நோயிலால் உறந்தவர்களை, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்வது, ஆறுதல் வார்த்தை சொல்வது, உடன் இருப்பது, கஷ்டத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடிகளும் அவர்களுக்கு எவ்வளோ பேர் ஆறுதல் சொல்கிறாங்க. எனக்கு வேட்டவளத்தில் ஒரு அம்மா இறந்தது தான் எனக்கு ஞாபகம் வருது. மரியான் சேனலில் இருப்பாங்க அந்த அம்மா, மரியான் சேனலில். நான் 1989 அந்த ஊர் நல்லா தெரியும், நான் நாங்கள் படித்தேன், இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும் அந்த ஊர் சாமியாரங்களோட வேட்டவளம் எனக்கு ரொம்ப அத்துப்படி. அவங்க அப்போலேருந்து நான் சிறு வயதுலேருந்து நான் பார்க்குறேன். இந்த மரியான் சேனையில் நோயாளிகளுக்கு நன்மை கொடுக்குற அந்த ஒரு நிலையை அந்த அம்மா கடைசி வரைக்கும் செய்வாங்க. பங்கு சாமியாரும் தொந்தரவு பண்ணுவாங்க நோயாளிகளுக்கு. யார் ஒன்றாலும் ஊரில் யார் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் சொல்லி ஃபாதர் வருவாருன்னு கூட்டின்னு போயிட்டு நோயாளிக்கு நன்மை கொடுக்கறது கடைசி வரைக்கும் செஞ்சுருந்தாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய இறப்பை பற்றி எனக்கு அங்கே ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர் இந்த அம்மா இறந்துட்டாங்க கேள்விப்பட்டிக்கலாம். ஆனால் அவங்க இறந்த தேதி, அவங்க இறந்த நாள் தெரியுமா? என்ன தெரியுமா கேட்குறாங்கன்னு, என்ன தேதி? நவம்பர் மாதம் 1ஆம் தேதி புனிதர்களின் பெருவிழா அன்றைக்கு இறந்தாங்க. கடவுள் இந்த அம்மா இந்த மரியான் சேனையில் நோயாளிகளுக்கு நன்மை கொடுக்கின்ற ஒரு பணியை செய்ததால் எந்த அளவுக்கு அவருடைய இறப்பின் நாளை கூட புனிதருடைய பெருவிழா அன்றைக்கு அவர் இறப்பின் வழியாக அந்த அம்மாவை நேராக புனிதர் அவையில் சேர்த்துட்டாங்க. ஃபாதர் இந்த ஊரே பேசுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊரே பேசுது, அவன் மெய் செலுத்து போனான், இப்போ கூட எனக்கு மெய் செலுக்குது. அந்த அம்மாவுடைய சாவை கூட கடவுள் எப்படி மகிமைப்படுத்தினார் பாருங்கள். என்ன அந்த அம்மா மரியாதை சேனலில் நோயுற்றவர்களுக்கு நன்மை கொடுப்பதில் பங்குசாமியாரை தொந்தர் பண்ணுவாங்க. நான் இருக்கும்போது பிலமன்ராஜன் ஒரு ஃபாதர் இருந்தார், வயசான தாத்தா, அவரால் நடக்க முடியாது, தொந்தரவு பண்ணி கொண்டு போவாங்க. கடைசி வரைக்கும் கடவுள் அவரை எவ்வளோ மேன்மையாய் உயர்த்தினார், அவருடைய சாவை எவ்வளோ மகிமையைப்படுத்தினார், எல்லா மக்கள் வாயிலும் பேசுகின்ற அளவுக்கு இந்த அம்மா செய்த புண்ணியம், அவர் செய்த பணி, புனிதர்கள் பெருவிழா அன்றைக்கே இந்த அம்மா இறந்தால் டைரக்டாக அந்த அம்மா புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. புனிதர்கள் அவையில் அவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி அல்லவா? இதுதான் நற்செய்தி வாழ்வின் சான்று அல்லவா? இப்படி தான் மக்கள் இந்த உலகத்தில் நம்மை குறித்து சாட்சியம் சொல்ல வேண்டும் அல்லவா? இதுதான் அன்புக்குரியவர்களே யதார்த்தமான நற்செய்தி வாழ்வினுடைய சான்று. எனவே நாம் இருக்கின்ற நிலையிலே, நம்மளுடைய பங்கு சூழ்நிலையில், நம் குடும்ப சூழ்நிலையிலே, சமூக சூழ்நிலையிலே எந்தெந்த விதத்திலெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவருடைய மதிப்பீடுகளுக்கு நற்செய்திக்கு சான்று பகர வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். நாளைய தினம் இந்த திருச்சபை உங்கள் வாழ்வை இந்த பீடத்திலிருந்து அறிவிக்க வேண்டும். இப்படி பலான குடும்பங்கள் இருந்தது, இவர்கள் இருந்தார்கள், இவர்கள் இப்படி செய்தார்கள், இவர்கள் சாட்சிய வாழ்ந்தார்கள் என்று இந்த பீடத்திலிருந்து இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கு நம்மளுடைய ஆசையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய ஆவலாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இறை மக்களே, நற்செய்தி வாழ்வுக்கு சான்று பகர்ந்து நம்மளுடைய வாழ்வின் வழியாக, நம்மளுடைய சொல்லும் செயலின் வழியாக, கிறிஸ்துவ நெறிமுறைகளை கடைபிடிப்பதன் வழியாக, திருச்சபை வழிகாட்டுதலின்படி வாழ்வதன் வழியாக இந்த உலகத்தில் நாம் சான்று பகர்ந்தோம் என்றால் நாமும் புனிதரே.
நாமும் புனிதரே எனவே இந்த புனிதரின் பெருவிழாவில் நாம் எல்லோரும் உறுதி பூண்டுவோம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி குடும்ப வாழ்விலும் சரி இயேசு ஆண்டவர் விட்டு சென்ற நற்செய்தியின் மதிப்பீடின்படி வாழ்ந்து இறையரசுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சார்ந்து பகர்வேன் என்று உறுதியெடுப்போம் அருளை வேண்டுவோம் ஆமேன். நாட்சியில் பாடுபட்டார் சில வயல் மூன்றாம் நாளில் போய் தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் விண்ணகம் அரியனை கொண்டே இருக்கின்றார் உலகமுடியும் காலத்திலே நடுவாரை மீளவும் வந்திடுவார் தோய ஆவியாரை நம்புகிறேன் பாரிலில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் துணலே நோயிற்பை நிலை வாழ்வை உறுதியுடனே ஆண்டவருக்கு சான்று பகர நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் எடுத்துரைப்போம். தூய அருளானந்தரின் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றும் பேரருட் தந்தை ஜேம்ஸ் அடிகளார் அவர்களை உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். தந்தையே, அவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை அளித்தருளும். மறைமாவட்ட வளர்ச்சிக்காக அவர் மேற்கொள்ளும் அனைத்து பணிகளையும் நீர்தாமே ஆசீர்வதித்து அதை வெற்றியோடு நிறைவேற்றி தந்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டெல்லாம் நிறைவுமாகிய இறைவா, எம் திரு அவையில் உள்ள அனைவரும் எத்தகைய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கை குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாக நற்செய்திகளின் விழுமியங்களை தங்கள் வாழ்வாக மாற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியாக வாழ்ந்திட தேவையான வரங்களை அருள்மாறி பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டெல்லாம் அதிகாரங்கள் அனைத்தின் மீதும் ஆட்சி செலுத்தும் எம் அன்பு தந்தையே இறைவா, எமது நாட்டு அரசியல் அவலங்களால் போராடி கொண்டிருக்கும் விவசாய பெருங்குடி மக்களையும் பசி பட்டினி நோய்கள் வேலையின்மை என்று பாதிக்கப்பட்டு அவதியுறும் எம் ஏழை எளிய மக்களை பாரும். அவர்களின் வாழ்க்கை நிலை மேலோங்கி எல்லாரும் நலம் வாழ பகிர்ந்தளிக்கும் நல்ல மனதினை எங்களுக்கு தந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டெல்லாம் இரக்கம் மிகுந்த இறைவா, நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம், ஏழைக்கு இரக்கம் காட்டுகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் கூறுவது போல சமுதாய பணியில் தெரிந்த ஏழைகளுக்கு உதவி செய்து நல்ல சமையனாக இருக்கின்ற அழுத்தனை ஜேம்ஸ் அவர்களை பார்த்து ஒப்படைக்கிறேன் சாமி. அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து தனி ஜபத்தை ஏற்று அவர் பெற்றோரை ஆசீர்வதித்து எடுக்கின்ற எல்லா செயல்களும் யோசுவா கொடுத்த வெற்றி அவருக்கு கொடுத்து நன்று நன்று நம்பிக்கை நல்ல ஊழியனே
என்று இயேசு கிறிஸ்து பாராட்டது போல இவரும் ஒரு நாள் பாராட்டு பெற்று என்னாலும் வாழ வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். உண்மையான பக்தியும் அமைதியும் அளிக்கும் எம் இறைவா, எம் பங்கில் அன்பியங்கள் வழியாக மது இறை நம்பிக்கை வளர தலைவர்களும் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதிலும் மன்னிப்பதிலும் சமூக பொருளாத உதவிகள் செய்வதிலும் சோதனைகளில் ஆறுதலாகவும் இருந்து எங்களுக்கு அடுத்திருப்போருக்கு இயேசுவின் நற்செய்திகளாய் வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டெல்லாம் அனைவரும் கரம் கூப்பி சரம் தாழ்த்தி நம்மளுடைய தனிப்பட்ட தேவைக்காக மௌனமாக மன்றாடுவோம். வல்லமையான கடவுளே, காலை பொழுதிலே நாங்கள் உம்மை நெஞ்சார புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கின்றோம். திருப்பீடத்தை சூழ்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் மனங்களிலும் எண்ணங்களிலும் இவர்கள் எழுப்புகின்ற விண்ணப்பத்தை நீர் அறிவீர் சுவாமி. கடன் திருப்பலியை நான் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு கிறிஸ்துவ நெறி தவறாமல் வந்திருக்கின்ற உம்மிடம் ஜெபித்து கொண்டிருக்கின்ற உம் மக்களின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். கடவுளே, எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்கள் வேண்டுதல்களை ஏற்றருளும். குடும்பத்தில் எத்தனையோ பல தேவைகள் இருக்கிறது. அன்பாண்டவரே, இங்கே இருக்கின்ற குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வால் உமக்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடன் திருப்பலியை நான் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்பதே ஒரு சாட்சிய வாழ்வு என்பதை இவர்கள் திண்ணமாய் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் பெருங்கையோடு செல்லாதபடி கடவுளே, இவர்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் நீர் ஏற்று ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் நீர் திருவினையாக்குவீராக சுவாமி. இங்கே வந்திருக்கின்றவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தருளும். ஒருவேளை பாவத்தினால் விளைந்த நோய் ஆண்டவரே எங்களை வாட்டி வதைத்தாலும் உமது கனி இறக்கம் பேரிறக்கம் பேரன்பு வழியாக இப்பொழுதே இன்று எங்களுடைய புனிதர் அருளானதருடைய பரிந்துரையால் எங்கள் நோய்களை நீக்கி எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவீராக சுவாமி. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பாடும் பேசும் என் வாழ்வு இசைக்கும் முன்
சகோதர சகோதரிகளே, என்னுடைய மானிய பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயன் பெயர்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனிதத்திற்காகவும் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்று புனித ஜான் திபிரிட்டோவை போல நாங்கள் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித அருளானந்தர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புக்குரியவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு இவர் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவன்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே வான தூதர் புனிதரின் பெருந்தரலோடும் நாங்களும் ஒன்றிணைந்து உமக்கு புகழ்சை பாடி முடிவின்றி பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளமாண்டவன், விண்ணகமும் அல்லகமும் உமது மாட்சியம் நிறைந்துள்ளன. உள்ளதங்களிலே ஓசன்னா, உள்ளதங்களிலே ஓசன்னா, உள்ளதங்களிலே உள்ளதங்களிலே ஓசன்னா, உள்ளதங்களிலே ஓசன்னா, உள்ளதங்களிலே ஓசன்னா, உள்ளதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே நேர் வரும் அளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணமுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். உங்கள் பதில், ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்து தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உங்கள் பதில், எங்கும் அதுமை விட எல்லோரும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியின் உலேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு குந்தவராக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் பதில், எங்கும் எல்லோருடலாயிருப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தை உமது பெயர் என சொன்ன வருக, உமது திருவுளம் என் உலகில் நிறைவேறுவது போல மல்லுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்
அவனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருதிற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் தந்தளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். மாற்றினார் அதிசயம் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், அருளானந்தரின் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இறையாசிரை நிறைவை பெற்று தந்த பேரொரு தந்தை ஜேம்ஸ் அடிகளார் அவர்கள் தற்போது நம்முடைய வேலூர் மறைமாவட்டத்தின் இயக்குனர் தந்தையாக இருந்து மிக சிறப்புடன் பணியாற்றி வருகின்றார்கள். இதற்கு முன்பாக தந்தை அவர்கள் செய்யாறு பங்கில் பங்கு தந்தையாக இருந்தபோது ஆலயத்தை புதுப்பித்து அப்பங்கின் ஜூபிலி விழாவினை எல்லோரும் பாராட்டும் வகையில் மிக சிறப்புடன் கொண்டாடினார்கள். தந்தை அவர்கள் தச்சம்பாடி பங்கிலும் பங்கு தந்தையாக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றி உள்ளார்கள். அதோடு தந்தை அவர்கள் சேத்துப்பட்டு கோடெப் ஐடிஐ பயிற்சி மையத்தின் இயக்குனர் தந்தையாக இருக்கும்போது பல மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை அளித்து அம்மாணவர்கள் முன்னேற வழிவகை செய்துள்ளார்கள். தந்தை அவர்கள் ஆயிரம் செயலாளராக இருந்தும் பல பணிகளை செய்துள்ளார்கள். தந்தை அவர்கள் நம்முடைய பங்கிலும் 2 ஆண்டுகள் தங்கி தன்னுடைய எம்எஸ்டபிள்யூ கல்வியை முடித்துள்ளார்கள். இத்தனை மேன்மைமிக்க குணங்களை கொண்ட தந்தை அவர்கள் இன்று நம்மிடையே வந்திருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. தந்தை அவர்களுக்கு
நம் அனைவரின் சார்பாக மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்துடன் அன்பு கலந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அன்பினை தந்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக இச்சிறிய நினைவு பரிசினை நம்முடைய பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் சார்பாக அளித்து தந்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி திருவிழா திருப்பலி நிறைவேற்றிய தந்தை ஜேம்ஸ் அடிகளார் அவர்கள் ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளாக எங்களுக்கு பழக்கம். ஆயுர் இல்லத்தில் அவர் ஆயுர் செயலராக இருக்கிற போது அப்பொழுதுதான் புதிதாக நான் தத்துவியல் முடித்துவிட்டு என்னுடைய களப்பணிக்காக ஆயுர் இல்லத்திற்கு வந்தேன். 1 ஆண்டுகள் அவரோடு இருந்து களப்பணி செய்தேன். தந்தை அவர்கள் முழு பூசை வச்சு பிரசங்கம் வச்சது இன்றைக்கி தான் நான் கேட்குறேன். இத்தனை விஷயம் இருந்தாலும் இப்போ தான் முழுசாக கேட்குறேன். என்னை நான் 2ஆம் ஆண்டு இறையியல் படிக்கிற போது அவருடைய பங்கிற்கு ஈஸ்டர் மினிஸ்ட்ரிக்கு அழைத்திருந்தார். அப்பொழுது கூட அவர் பூசை வைக்கல, ஃபாதர் ஜெகதீஷ் பூசை வச்சார். அந்த பூசைக்கு நான் 300 எல்லாத்தையும் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கிளை பங்கான ஆத்தரைக்கு போயிட்டேன் நான் 2 நாள், வெள்ளி சனி ஞாயிறு முழுவதும். அதனால் தந்தை வைத்த திருப்பலியை இப்போ தான் முதல் பார்க்குறேன். மறைவுரை அப்பப்போ கேட்டிருக்கேன், அவர் வைத்த திருப்பலி பூசையெல்லாம் இப்போ தான் முதல் முறையாக கேட்டிருக்கிறேன். தந்தை அவர்கள் வசீகரமாக எல்லாரோடு பழகக்கூடியவர். புதுசாக நான் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, 2 வருஷம் உங்கள் பங்கில் இருந்துக்கிறார், எல்லாம் பழசாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ தந்தை அவர்கள் அதற்கு அப்புறம் அவரோடு இருந்த முதல் காலங்கள், அதுக்கப்புறம் அவர் அதுதான் தச்சாம்பாடி தான் முதல் பங்கு, தந்தை அவர்கள் எடுத்த முதல் பங்கு. அங்கே போய் அங்கேருந்த பிரச்சனை எப்படி உங்கள் ஊரில் கலற பிரச்சனையோ அங்கேயும் கலற பிரச்சனை இருந்துச்சு. அதுபோல் அந்த கலற பிரச்சனை எல்லாம் சரி செய்து கவர்மெண்ட்டுக்கிட்ட எல்லாத்தையும் மூவ் பண்ணி அதற்கான முயற்சிகளை எடுத்து அதை எல்லாம் செய்து முடித்தா. ஸோ தந்தை அவர்கள் இந்த நாளில் அழைத்தவுடன் கட்டாயம் வருகிறேன். வந்து அதுவும் ஓல்ட் டவுனுக்கு வரல நான் எப்படின்னு சொல்லிட்டு, எனவே வந்து நமக்காக திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி இறையாசனை பெற்று தந்திருக்கிறார் தந்தை அவர்களுக்கு. பங்கின் சார்பாகவும் பங்கு மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றாடுவோமாக, ஆண்டவரே விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டமிட்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித அருளான் தருணி எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம் மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணகம் ஆட்சியை என்று அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர்வரே தலைவன் இங்கு மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாள்களை தமது அமைதியில் செம்முறை செய்து தமது ஆசையின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் நோய்கள் அனைத்து நின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. இது நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்த நன்றி. அன்பிற்கினியவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி. 2007-9 நான் ஓல்டவுனில் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அப்பொழுதெல்லாம் உங்களை பார்த்த முகங்கள், உங்களை மீண்டுமாக சந்தித்து உங்களோடு ஜெபிப்பதிலே மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி. பாசத்துக்குரிய அருமை சகோதர குரு தம்பி எட்வர்ட், அவர் சிறு வயதில் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கிறார். அவர் விருதராக இருக்கும் பொழுது பிஷப் ஹவுஸில் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற பொறுப்பு, மினிஸ்டர் அவர். அப்பொழுது இந்த நேர்மை, அந்த எளிமை, அந்த வாய்மை, அது கொஞ்சம் கூட குறையில. அவரும் வளரலை, உயரத்தில் சொல்கிறேன்,
மற்ற பண்புகளில் அவர் வளர்ந்திருக்கிறாரு. அவர் அங்கே இருப்ப அங்கே இருக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள். அப்பயே பிஷப்பும் அங்கே இருந்த ஃபாதருங்களும் புரோக்கரேட்டர் நான் நீங்கள் அவர்கிட்ட சொன்னது கிடையாது, பங்கராஸ் ஃபாதர்கிட்ட யாரும் அவ்வளோ சீக்கிரம் பாராட்டு பெற முடியாது, அவ்வளோ சீக்கிரம் பாராட்டு நானே சாப்பாடு இருந்துச்சு அனுப்பிருந்தேன் நானே பாராட்டு என்ன நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்னு கேட்பார். இவர் தம்பி சொல்லும்பொழுது அவர் சொல்வார், அந்த தம்பி ரொம்ப ரொம்ப நேர்மையானவன்ப்பா, கரெக்டாக எழுதியிருக்கிறான்ப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அந்த நேர்மை, அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி வாய்மை எப்பொழுதுமே இன்றைக்கு கூட இந்த பங்கில் இருப்பதில் மட்டுள்ள மகிழ்ச்சி. என்றும் அவர் அதே நிலையில் பயணித்து கொண்டிருக்கிறார். உங்கள் பங்கு தந்தைக்கு என்னுடைய தனிப்பட்ட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. சுடர்விடம் திருமறை தீபமே, சுந்தரமே மறை சாட்சியே, புகழுகின்றோம் போற்றுகின்றோம்.